ஜப கணபதி துணை அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை பூஜை. தொழில் வியாபாரம் வாழ்வில் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் காண்போம். தோஷங்கள் களையப்பெற்று நல்வளம் காண உதவும் அக்ஷய திருதியை பூஜை. ஹோட்டல், காய்கறி கடை, மளிகை கடை போன்ற துறையில் அறிந்தோ அறியாமலோ பண்டங்களில் சேரும் கலப்புகளினால் விளையும் தோஷங்களை, பாவங்களை, சாபங்களை நிவர்த்தி பரிகாரங்களை தரவல்ல பூஜை. பெண் பிள்ளைகள் கணவன் வீட்டில் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் நல்வாழ்வு பெற உதவும் பூஜை. 13 தேதியில் பிறந்தவர்கள் 13 நம்பர் இல்லத்தில் இருப்போர், பிறந்த எண் மாத வருட கூட்டு தொகை 13 இருப்போர் யாவரும் அக்ஷய திருதியை பூஜையை முறையாக ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கொண்டாடிட அபரிமிதமான வளங்களை பெற்றிடுவர். திதி மகத்துவங்கள் நிறைய உள்ளன. அமாவாசை பௌர்ணமி திதியிலிருந்து 3 திதியாக வருகின்ற திருதியை திதியானது அனைத்து துறைகளிலும் நஷ்டங்களை நிவர்த்திக்கும் வழிமுறைகளை தந்து நல்வளத்தை அளிக்கின்ற அற்புத அதியற்புத திருநாள். திருதியை திதிகளுக்கெல்லாம் மூத்ததாக விளங்குவதே அக்ஷய திருதியை நாள். வியாபாரம் தொழில் துறைகளில் நஷ்டத்தையே கண்டுபர்பவர்கள் தம் வாழ்வில் நன்னிலை பெற உதவும் திதி தினமே அக்ஷய திருதியை பண்டிகை பூஜை. அக்ஷயம் என்றால் வளர்தல், தானிய வளம், விருத்தி, மனவளம் என்றெல்லாம் பலவித நல்விருத்தி அக்ஷரங்கள் அர்த்தங்கள் உண்டு. அக்ஷர அர்த்தங்கள் உண்டு. ஈஸ்வர பட்டம் பெறுவதற்காக பல தலங்களிலும் பல பூஜை முறைகளை கடைபிடித்து வந்த ஸ்ரீ ஆனந்த சனைச்சர மூர்த்தி மகேஸ்வர தரிசனத்தை பெற்றிட தேவையான பல்வேறு தெய்வ அம்சங்களை அடைவதற்கு உதவியதே அக்ஷய திருதியை பூஜையாகும். அக்ஷய திருதியை பூஜை மூலம் நல்வளத்தை நல்வரங்களை தருகின்ற அதி அற்புதமான திருத்தலங்களுள் முக்கியமானவை கும்பகோணம் கஞ்சனூர் இடையே உள்ள திருமாந்துறை ஸ்ரீ அக்ஷயநாதர் ஆலயம், பட்டுக்கோட்டை பேராவூரணி அருகே உள்ள விளங்குளம் ஸ்ரீ அக்ஷயபுரீஸ்வரர் கோயில், கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகே உள்ள முளையூர் ஸ்ரீ பரசுநாதர் சிவாலயம் போன்றவையாம். இத்தலங்களில் இன்று சுவாமிக்கு சந்தனக்காற்பு சார்த்தி சந்தனக்காப்பில் முந்திரி, குங்குமம், பாதாம் பருப்புக்களை பதித்து பூஜிக்க வேண்டும். முழுமுந்திரி, பாதாம் பருப்பு முத்துக்களால் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபடுதல், அர்ச்சனா சக்திகளை அக்ஷய சக்திகளாக பன்மடங்காக்க வல்லதாம். அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், காய்கறிகள் போன்ற அக்ஷய திரவிய பொருட்களை ஒரு மஞ்சள் பையில் வைத்து ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் குறைந்தது ஒரு வாரத்திற்காவது வரும்படியாக திரவியங்களை தானமாக அளித்திட்டால் வியாபாரம், சொத்து போன்ற பல துறைகளிலும் சொல்லொணா நஷ்டங்களால் வாடுகின்றவர்களுக்கு நஷ்ட வழி சீரடைந்து நல்வளமும் நன்மையும் கூடுவதாக அமையும். நாமே கஷ்டத்தில் வாடுகின்றோமே, தான தர்மத்திற்கு எங்கே போவது என்று குறுகிய மனப்பான்மையுடன் எண்ணாதீர்கள். நன்றாக இருக்கும் போதே ஓரளவேனும் தர்மம் செய்ய மனம் வராததினால்தான் கஷ்டப்படும் போதும் நஷ்டப்படும் போது காக்க வேண்டிய தர்மசக்தி ஒரு சிறிதும் இல்லாமல் போய்விடுகின்றது. நம் கஷ்டத்திலும் பிறர் கஷ்டத்தை சிறிதளவேனும் தீர வழிவகுத்தால்தான் இதில் திகழும் தியாக அம்ச சக்தியால் அறசக்திகள் தாமாகவே பெருகி தர்மமாய் தலை காக்கும். மேலும் நம்மால் இயலாதினில் இயன்றதை அளித்து சத்சங்கமாய் பலருடன் சேர்ந்து நற்காரியங்களை விரிந்த அளவில் நன்கு நடத்தலாமென்றும் விளங்குளம் ஸ்ரீ அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயத்தில் அக்ஷய திருதியை தோறும் ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தி பலவிதமான தூள சுட்சும வடிவுகளில் சிவபெருமானை வழிபடுவதால் அக்ஷய திருதியை அன்று விளங்குளம் மூலமூர்த்தி சிவலிங்கத்திற்கு சந்தனக்காப்பில் மாதுளை முத்துக்களை பதித்து வழிபட வேண்டும். பிறகு ஸ்ரீ சனீஸ்வர மூர்த்திக்கும் புணுகு கலந்த சந்தன காப்பிட்டு சந்தனக்காப்பில் எள், அரிசி, கோதுமை, பருப்பு, பாதாம் பருப்பு,
குங்குமப்பூ மற்றும் நவதானியங்களையும் பதித்து சந்தன அச்சை காப்பாகவும் இட்டு பூஜிக்க வேண்டும். சந்ததிகள் உணவு பஞ்சம் இல்லாமல் நல்வாழ்வு பெறவும், பெண் பிள்ளைகள் புகுந்த வீட்டில் கஷ்டப்படாமல் நன்கு வாழவும் நல்வரங்களை தரவல்ல பூஜை இதுவே. மேலும் முடிவு எடுக்க முடியாமல் திகைக்கின்ற விஷயங்களில் நல்ல தெளிவான முடிவு கிடைக்க வழிவகை செய்யவும் அட்சய திருதியை பூஜை உதவுகின்றது. குழப்ப நிலையில் உள்ள வியாபார கூட்டாளிகள் இப்பூஜா பலனாக நல்ல சமாதானமான முடிவு காண்பர். தானிய தோஷ நிவர்த்தி பெற்றிட. தானிய தோஷம் என்றால் என்ன? மளிகை கடை, ஹோட்டல், காய்கறி கடை போன்றவற்றை நடத்துபவர்கள் தாம் அளிக்கின்ற உணவில் திரவியத்தில் அறிந்தோ அறியாமலோ மாசு, தூசு, புழு பூச்சிகள் கலந்திருந்தால் தோஷங்களாக மாறி அவர்களையும் சந்ததிகளையும் பாதிக்காமல் காப்பாற்றிட. மேற்கண்ட வகையில் அட்சய திருதியை நாளில் விலங்குளம், முளையூர், திருமாந்துறை தலங்களில் அபிஷேக ஆராதனைகளுடன் வழிபடுதல் வேண்டும். வார வரகுண தர்மம் என்ற விசேஷமான தர்மசக்திகள் மலரும். திருநாளே அட்சய திருதியை தினமாகும். நவகிரக வழிபாட்டு பலன்களில் இதுவும் ஒன்றாகும். ஏழைகளுக்கு வார வரகுண தர்மம் என்ற வகையில் குறைந்தது ஒரு வாரத்திற்கு வரும்படியான உணவு பண்டங்களை தானமளித்தலால் வாரமாகிய ஏழு நாட்களும் நவகிரக ஆட்சியில் வருவதால் நவகிரகங்களின் அனுகிரக சக்திகளை பெருக்கிடும் பூஜையாகவும் விளங்குவது அட்சய திருதியையின் மிகவும் முக்கியமான அம்சமாகும். தனியாக இதை செய்ய இயலாவிடில், வசதி இல்லாவிடில் சத்சங்கமாக பலரும் ஒன்று சேர்ந்து இதனை நிறைவேற்றிடலாம். உடல் ஊனமுற்றவர்கள், மிகவும் குண்டாக இருப்பவர்களுக்கு அருளும் விசேஷமான அட்சய திருதியை பூஜை. ஸ்ரீ சனீஸ்வரர் மானுட ரூபத்தில் விலங்குளத்தில் அட்சய திருதியை அன்று பிச்சை ஏற்று அன்னதானம் அளித்து தனக்கு ஏற்பட்ட ஊனக்குற்றங்களை போக்கிக் கொண்டார். எனவே உடல் ஊனமுற்றவர்கள், மிகவும் குண்டாக இருப்பவர்கள் திருதியை திதி நாட்களில் மேற்கண்ட அட்சய திருதியை தலங்களில் மற்றும் ஸ்ரீ சனீஸ்வரர் தனி சன்னதி கொண்டுள்ள இடங்களில் ஸ்ரீ சனீஸ்வரருக்கு நவ தானியங்களும் ஏனைய பருப்பு வகைகளும் பதித்த சந்தன அட்சய காப்பும் சார்த்தி முழு முந்திரி பாதாம் பருப்புக்களால் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டு வருதலால் உடல் வகை துன்பங்கள் தணியலாகும். வழிபாட்டிற்கு பிறகு தானியங்கள் முதிரிகளை தானமாக ஏழைகளுக்கு அளித்திடுக. நரம்பியல் சம்பந்தப்பட்ட துறையில் பணிபுரிவோர், மருத்துவர்கள், ஃபிசியோதெராபிஸ்ட் போன்றவர்கள் இன்று, அதாவது அட்சய திருதியை நாளில், ஏழுபடி அரிசியை தலையிலோ தோளிலோ தாங்கி ஆலயங்களில் நடைப்பிரதட்சிணம், அருணாச்சல கிரிவலம், மலைத்தளவலம் வந்து ஏழைகளுக்கு அளித்திட இவர்கள் துறையில் சிறப்படைவர். நரம்பு சம்பந்தமான வழிகள் கோளாறுகளால் அவதியுறுவோர் இன்று ஏழுபடி அரிசியுடன் அட்சய திருதியை தலங்களில் அடிப்பிரதட்சணமும் மலைத்தலங்களில் கிரிவலமும் வந்து தானிய தானமளித்தல் நரம்பு கோளாறுகளுக்கு நல்ல நிவர்த்திகளை தரும். ஆத்ம விசாரம், யோகம் மற்றும் தியானத்தில் முன்னேற விரும்புபவர்கள் அட்சய திருதியை நாளில் இரு கைகளிலும் நிறைய அரிசியை தாங்கி இதில் அகல் விளக்கு ஜோதியுடன் ஏழு முறை அடிப்பிரதட்சணம் செய்து வேதனையான சக்தி மிகுந்த முழு முந்திரிகளுடன் ஏழுபடி அரிசியை தக்க பருப்பு காய்கறி வகைகளுடன் தானமளித்து வந்தால் யோகத்திலும் ஆத்ம விசாரத்திலும் தியானத்திலும் சிறந்து விளங்க நல்வழிகள் தக்கவர்கள் மூலமாக கிட்டும். இவ்வாறு பல துறை வள பண்டிகையாக பொழிவதே அட்சய திருதியை புனித தினமாகும். ஓம் ஜெய் திரு கைலாய புதிய முனி பரம்பரை ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை சர்க்குரு நாராயண.